எல்லா புகழும் நான் சுல்தான் பர்வீன் சிந்தனைக்காக உங்களோடு சில நிமிடம் அன்றாட வாழ்க்கையில நிறைய நபர்களை நம்ம சந்திப்போம் அப்படி நம்ம சந்திக்கக்கூடிய நபர்கள இப்படி குணம் கொண்டவங்களையும் நம்ம சந்திக்க நேரிடும் வெறுப்புணர்வோட இருப்பாங்க மனசுக்குள்ள ஒரு வஞ்சத்தை வச்சிக்கிட்டே இருப்பாங்க அப்படிப்பட்ட நபர்கள்கிட்ட என்றைக்குமே நம்ம எச்சரிக்கையாகவே இருக்கணும் அவங்க என்ன தான் நம்மக்கிட்ட நல்ல முறையில் நடந்துக்கிட்டாலும் கூட அவங்க மேலே எச்சரிக்கையாக இருக்கிறது நமக்கு நல்லது இப்படி தான் ரெண்டு ரெண்டு நண்பர்கள் இருக்காங்க நெருங்கிய நண்பர்கள் எந்த அளவுக்கு நெருங்கிய நண்பர்கள்னா சின்ன வயசுலேருந்தே ஒன்றா இருக்காங்க ஒரே ஸ்கூலில் படிக்கிறாங்க அதே மாதிரி காலேஜும் ஒரே காலேஜில் படிக்கிறாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தொழில் தொடங்குறாங்க அந்த அளவுக்கு நெருங்கிய நண்பர்கள் தொழிலெலாம் நல்லா போய்கிட்டிருக்கேனால ஒரு நாள் என்னாகுது தொழில் ஏதோ பிரச்சனை அதன் காரணமாக ரெண்டு பேருக்குள்ளே சின்னதாக ஒரு சண்டை வருது அந்த சண்டை நாளுக்கு நாள் அப்படியே வளர்ந்து சண்டை பெருசான உடனே அது பெரிய பகையாக மாறிடுது எந்த அளவுக்கு அது பெரிய பகையாக மாறிடுச்சுன்னா இருபத்தி ஐந்து ஆண்டு காலம் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்காமல் பேசிக்காமல் இருக்கிற அளவுக்கு அது பெரிய பகையாக மாறிடுச்சு இப்போ அந்த இருபத்தி அஞ்சு வருஷத்துக்கு பின்னாடி என்ன ஆகுதுன்னா அந்த ரெண்டு நபரில் ஒருத்தருக்கு உடம்பு முடியாமல் போயிடுது மரண மரணப்படுக்கையில் இருக்கார் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது தானே மரணப்படுக்கைக்கு போனதுக்கு பின்னாடி பழைய நினைவுகள் எல்லாம் வரும் இல்லையா அந்த மாதிரி பழைய நினைவுகளெல்லாம் அவருக்கு ஞாபகம் வருது தன்னுடைய நண்பரை பற்றின ஞாபகமும் அவருக்கு வருது சின்ன வயசுலேருந்து ஒன்றா படித்தோமே ஒன்றா தொழில் தொடங்கணும் ஒரு சின்ன பிரச்சனையில் இருபத்தஞ்சி வருஷம் அவங்கக்கிட்ட நான் பேசாமல் விட்டுட்டேனே அப்படின்னு அவர் நினச்சி தன்னோட நண்பருக்கு ஃபோன் பண்ணுறார் ஃபோன் பண்ணி நான் வந்து உடம்பு முடியாமல் இருக்கேன் எனக்கு தெரிஞ்சு கொஞ்ச நாள்லேயே நான் இறந்து போயிடுவேன் ஒரு சுமையோடு நான் போகக்கூடாது உன்னுடைய மன்னிப்பு எனக்கு கிடைக்காம நான் இறந்துடக்கூடாது அப்படின்னு நான் நினைக்கிறேன் என்னை வந்து நீ நேரில் பார்க்குறியா அப்படின்னு கேட்குறாரு இப்போ அதுக்கு அந்த நண்பரும் யோசிக்கிறார் இருபத்தஞ்சி வருஷத்துக்கு பின்னாடி தன்னுடைய நண்பர் வந்து தன்னை அழைப்பேசியில் அழைச்சிருக்காரு நம்ம போய் நேரில் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய நண்பரை பார்க்கறதுக்காக மருத்துவமனைக்கு வரார் ரெண்டு பேரும் பழைய நினைவுகள் எல்லாம் பேசிக்கிறாங்க என்னெல்லாம் நடந்தது சின்ன வயசில் ஸ்கூல் போனதுலேருந்து இருந்து பிஸ்னஸ் பண்ணுற வரைக்கும் எல்லா நல்ல விஷயங்களையும் நல்ல மெமரிஸ் எல்லாம் ஷேர் பண்ணிவிட்டு சரி நண்பா நீ கவலைப்படாத உனக்கு ஒன்றும் ஆகாது உன்னை நான் அடிக்கடி வந்து பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் நல்ல விதமாக பேசிட்டு அங்கேருந்து அவர் கிளம்புறார் கிளம்பும்போது என்னாகுது இந்த மரண படுக்கையில் படுத்திருந்தார் இல்லையா அந்த நண்பர் இவர் எழுந்து அந்த மருத்துவமனையிலிருந்து வெளியில் போகிறதுக்கு முன்னாடி கத்தி சொல்கிறார் என்ன சொல்கிறாருன்னா ஒருவேளை நான் இறக்கலை அப்படின்னு சொன்னால் நான் இப்போ உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டேன் இல்லையா அது செல்லாது அப்படிங்கிறத நீ ஞாபகம் வச்சுக்க அப்படின்னு சத்தம் போட்டு சொன்னாராம் எதுக்காக நான் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால் இந்த இது போன்ற மனிதர்களை நம்முடைய வாழ்க்கையில் நம்ம நிறைய பேர் சந்திச்சிருப்போம் ஒருத்தர் வந்து ஒரு முறை உங்களை ஏமாத்துறாங்க அப்படின்னு சொன்னால் அது ஏமாற்றக்கூடிய அந்த நபர் அதற்காக அவமானப்படணும் ஆனால் அதே நபர்கிட்ட மீண்டும் மீண்டும் நம்ம ஏமாறுறோன்னு சொன்னால் அதுக்கு நாம தான் அவமானப்படணும் கெனடி அவர்கள் அழகாக ஒரு விஷயம் சொல்லுவார் உங்களை யார் உங்களுக்கு கெடுதல் செஞ்சாலும் அவங்கள மன்னிச்சுருங்க ஆனால் ஒருபோதும் அவர்களுடைய பெயரை மறக்காதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம எல்லாருமே மனசுக்குள்ள பதிய வைக்க வேண்டிய ஒரு விஷயம் எந்த நேரத்திலும் எந்த சூழலிலும் ஒரு ஒரு நபரினுடைய குண நலன்களை நம்மளால மாற்றவே முடியாது எப்படி அவங்களுக்குள்ள ஒரு குணம் இருக்கோ அதை யாருனாலையுமே மாற்றவே முடியாது அப்போ வெறுப்புணர்வோடு வஞ்சத்தோட ஒருத்தர் உங்ககிட்ட பழகிறாங்க அப்படி அப்படி ஒரு கேரக்டரை கிட்ட நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்கன்னா என்றைக்குமே இடத்துல எச்சரிக்கையா இருக்கிறது நமக்கு நல்லது யோசிச்சு பாருங்க அஸ்லாம்